Hi friends, Shiftless ல இருந்து நான் வேதர். இன்னைக்கு ஒரு ஜெனரல் செராமிக் கோட்டிங்க பத்தின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த ஷோரூம் பத்தின ஒரு வாக் அரவுண்ட் இதுல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இந்த ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடு எம்ஜி கார் ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த ஷோரூம்ல வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் செராமிக் கோட்டிங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் உங்களுக்கு. நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய இடத்துல செராமிக் கோட்டிங் சொல்லிட்டு நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், செராமிக் கோட்டிங்காக தான் நீங்க ரொம்ப ஹையரா பே பண்ணா அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல செராமிக் கோட்டிங்காகவும் இருந்துராது. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து செராமிக் கோட்டிங் வெளியில கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்தீங்க, அங்கே போய் உங்கள் காரை கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது, நீங்கள் கொடுக்குறது உங்களோட வேல்யூபிள் கார். ஸோ ஒரு செராமிக் கோட்டிங் கொடுக்கும்போது இனிஷியலாக என்ன ரேட் கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க, அதோட டியூரபிலிட்டி என்னன்னு பாருங்க. உங்கள் வண்டியில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா பாதிக்க போகிறது வந்துட்டு உங்களோட வேல்யூ தான். குவாலிஃபிகேஷன்ஸும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய கார்ஸ் வந்துட்டு டீட்டெயிலிங்காக வந்திருக்கு. நிறையா C3 கோட்டிங் செராமிக் கோட்டிங் சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வர கார் நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்ட் நியூ காருக்கு தான் கோட்டிங் போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஓல்டு காராக இருந்தாலும் கோட்டிங் போட முடியும். ப்ளஸ் என்ன கண்டிஷனில் இருந்தாலுமே கோட்டிங் போட முடியும். ஒரு ஸ்க்ராச் இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்க்ராச் லெவல் இருக்குது அப்படின்னா அந்த காருக்கு வந்துட்டு எடுத்தோடனே பெயிண்ட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கோட்டிங் போட்டு அந்த கார் வந்துட்டு பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அது ரெக்டிஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு அது ரெக்டிஃபை ஆகலைன்னா அதுக்கப்புறம் கோட்டிங் போடுறது தான் நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த வேலை தான் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஸ்டோரில் வந்துட்டு ப்ரீமியம் கார்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலுமே இங்கே கோட்டிங் போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஜென்ரல் கார்ஸுமே கோட்டிங் போட்டுட்ருக்காங்க. இந்த ஷோரூம் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஒரு செராமிக் டீட்டெயிலிங்காக டெவலப் பண்ண ஸ்டோர் தான் இது. இங்கே வந்துட்டு செராமிக் அப்படின்றது வந்துட்டு 9H ஹார்னஸ்லேருந்து அப் டு 10H ஹார்னஸும் செராமிக்ஸில் கொண்டு வந்துட்ருக்காங்க. ப்ளஸ் செராமிக் அப்படின்றத வந்துட்டு நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தண்ணி ஒட்டாமல் இருந்தால் ஒரு வண்டியில் வந்துட்டு கோட்டிங் போடுறதுக்கப்புறம் தண்ணி ஒட்டாமல் இருந்தால் மட்டும் அது செராமிக் கோட்டிங் ஆகிடாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் செராமிக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு ரேட் ரொம்ப கம்மியாக ஆன்லைனில் கிடைக்கிறதாகட்டும் இல்லை லோக்கலில் வந்துட்டு சொல்லுவாங்க, சார் நான் உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு கம்மியாக செராமிக் கோட்டிங் போட்டு தரோம், 6000 பண்ணலாம், 8000 பண்ணலாம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த வண்டியில் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஜென்ரல் பெயின் கரெக்ஷனை வந்துட்டு பண்ணிவிட்டு இல்லை ஒரு ரப்பிங்கை பண்ணிவிட்டு அது மேலே செராமிக் போட்டால் ஈவன் 6000-8000 கொடுக்க முடியும் தான். ஆனால் அந்த செராமிக் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டோட தான், அதில் வந்துட்டு உங்களுக்கு பீல் ஆகுமா ஆகாதா அது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் வண்டியோட கலர் சேஞ்ச் பாடியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் லோக்கல் செராமிக்ஸ் போகும்போது, ஏன்னா அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்னால ஏற்படும். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு வண்டியில் வந்து நீங்கள் செராமிக் போடுறதுக்கு முன்னாடி. இது இல்லாமல் செராமிக் பொறுத்த வரைக்கும் ஒரு கார் கலர் வந்துட்டு எந்தளவுக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஒரு கார் வந்துட்டு நீங்கள் செராமிக் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் செராமிக் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் அது. ஸோ ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகட்டும் இல்லை 9H ஹார்னஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஒரு பென்சில் ஹார்னஸ் தான் அது. ஸோ அந்த ஹார்னஸ் லெவலும் பார்க்கணும். அது போக ஃபயர் டெஸ்ட், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபயர் டெஸ்ட்டுக்கு நாங்கள் இங்கே நாங்கள் கோட்டிங் போட்டால் நாங்கள் பாருங்கள் நெருப்பு கொளுத்தி காட்டுறோம். ரொம்ப சிம்பிள்ங்க, அது வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஒரு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் IPAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிக்யூடை எடுத்து வண்டி மேலே ஊற்றிட்டு நீங்கள் நெருப்பு கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா அது எரியாதுங்க. அது ஜென்ரலாக மேலே மட்டும் ஃப்ளேம் இருக்கும், சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சின்னன்னு இருக்கும். அது ஒரு கிம்மிக் மாதிரி தான் உங்களை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக செய்கிற விஷயங்கள். ஸோ அதையுமே வந்து நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. பட் எல்லா ப்ராடக்ட்டுமே ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்திங்கன்னா 800 டிகிரி இருக்கும் இல்லை 1000 டிகிரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்குது தான். அதுக்காக காரை வந்துட்டு இப்படி நெருப்பு வச்சு கொளுத்தி பார்க்குறது வந்துட்டு கஸ்டமர்கிட்ட காட்டுறது வந்துட்டு ஒன்று சரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த வண்டி இப்போ இவங்க வந்துட்டு C3 பண்ணியிருக்காங்க. ஸோ C3ல வந்துட்டு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓலன் பாடி பார்ட்ஸ் ஈவன் குரோம் ஏரியா எல்லாமே வந்துட்டு டீட்டெயில் பண்ணுவாங்க. குரோம் ஏரியாவில் வந்துட்டு மித்த இடத்துல வர மாதிரி வெறும் மிஷினிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே விடுற விஷயம் கிடையாது. குரோமை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அலுமினியம் கேசிங், ஆக்சுவலாக குரோம்னு சொல்லக்கூடாது, ஒரு அலுமினியம் கேசிங். அலுமினியம் கேசிங்க்கு வந்துட்டு மைன்யூட் போர்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பஃப் பண்ணும்போது அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அகைன் நீங்கள் அதை சீல் பண்ணால் தான் அந்த போர்ஸ் வந்துட்டு சீல் ஆகும்போது தான் திருப்பி கலர் வந்துட்டு உடனே வந்து டல் ஆகாது. ப்ளஸ் வந்துட்டு அன்னெசரி பிரேக் ஆகாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும் ரொம்பவே. இது போக வந்துட்டு உள்ள ஆல்ரெடி டீட்டெயில் பண்ணி வச்சுருக்காங்க BMW 1250. ஸோ அந்த வண்டி வந்துட்டு கோட்டிங் போட்டிருக்க வண்டி. ஸோ அந்த வண்டியினை பற்றின அந்த வண்டியை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் வாங்க.
இதாங்க பிஎம் W1250. ஸோ இது வந்துட்டு C3 மரைன் அவங்க போட்டிருக்காங்க ஷிஃப்டர்ஸில். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் C3 மரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஹிக்கிள்க்கு வந்துட்டு 12,500 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டில் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு செராமிக் கோட்டிங்க்கு வந்துட்டு இதே காஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு பாட்டம் கோட், ஐ மீடியன், டாப் மிட், ஸ்டேஜ் 3, டாப்பர், எக்ஸ் மீடியனில் பார்த்தீங்கன்னா X1, X2, அது போக கிராஸ் கார்ட், அதுக்கப்புறம் தான் மேலே மரைன் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இத்தனை ப்ராடக்ட் சேர்ந்தது தான் வந்துட்டு C3 மரைன். இதோட வாரண்டி பீரியட் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, வித் 5 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் வாரண்டி, வித் 8 ஃப்ரீ ரீலோட்ஸுங்க. இது யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீலோட்ஸ்னால் என்ன, சும்மா வாஷ் பண்ணி கொடுக்குறது தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் வெளியில் எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஸ்டோரில் பர்டிகுலராக அப்படி கிடையாது. ஷிஃப்டர்ஸோட ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீலோட் அப்படின்றது வந்துட்டு லேயர்ஸ், 3 லேயர்ஸை டாப் பண்ணுவாங்க வண்டி மேலே. ஸோ அது வந்து உங்கள் வண்டியோட ரீசேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வண்டியை வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் வச்சுருக்கோம். இதில் இன்னும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, மித்த ப்ராடக்ட் மாதிரி இல்லாமல் இல்லை செராமிக் மாதிரியும் இல்லாமல் இது வந்துட்டு கலரை வந்துட்டு ரொம்பவே ஹைலைட் பண்ணும். டார்க் கலர் கார்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்கன் ஆகும். நாட் ஆன் கார்ஸ், பைக் ஆகட்டும், அதே போக பிரைட் கலர் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டன் ஆகும். எதனால் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, C3 ப்ராடக்டில் வந்துட்டு பாட்டம் கோட் அப்படின்ற ப்ராடக்ட் வந்துட்டு வரும், அதேமாரி ஐ மீடியன் சொல்லி ஒரு ப்ராடக்ட் வரும். பாட்டம் கோட்டோட வேலையை என்னென்னா வெஹிக்கிள் வந்துட்டு பிரைட்டன் ஆக்குறது தான் அதோட வேலை. ஐ மீடியன்ற ப்ராடக்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க்கன் ஆக்குறது. ஸோ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வண்டியில் வந்துட்டு அப்ளை பண்ணும் போது அதோட இண்டிவிஜுவல் வேலைகளை வந்துட்டு அது செய்யும். கொஞ்சம் க்ளோஸ்அப் வாங்க, இந்த வண்டியோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ எந்த லெவலுக்கு வந்துட்டு க்ளாஸியாக எந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் வண்டியை. ஸோ இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் வெறும் பாடி பார்ட்ஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஈவன் வந்துட்டு வீல் ரிம்ஸ் ஆகட்டும், ஸ்போக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே கவர் ஆகுது. ஸோ வீல் ரிம்ஸ் ஸ்போக்ஸ்லேருந்து என்ன சொல்கிறது, இது வந்துட்டு நிறைய பேர் செராமிக் போடும் போது செராமிக் எடுத்து அப்படியே சும்மா பேரில் ஊற்றி வண்டி மேலே அப்ளை பண்ணி நாங்கள் இங்கேயும் கோட்டிங் பண்ணுறோம், பாடிலையும் கோட்டிங் பண்ணுறோம், டேஷ்போர்டுக்கும் போடுறோம், பண்ண முடியாது. ஏன்னா செராமிக்குன்னு ஒரு ஹார்னஸ் லெவல் இருக்குதுங்க. அந்த ஹார்னஸ் லெவல் வந்துட்டு எந்த ஹார்னஸ் வந்துட்டு எந்த ஏரியாவில் கொடுத்தோம்னா அந்த ஹார்னஸ் பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ரொம்பவே பார்க்கணும். மார்க்கெட்டில் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, சார் அவங்க வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர் கொடுக்குறாங்களா, நாங்கள் இன்டீரியர் கொடுக்குறோம். அவங்க இன்டீரியரில் இப்போ செராமிக் கோட்டிங் கொடுக்குறாங்களா, நாங்கள் செராமிக் கோட்டிங் கொடுக்குறோம், அப்படி கிடையாது. ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸோட சஸ்டைனிட்டி, எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க பிஸ்னஸில், எத்தனை வருஷமாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இந்த பிராண்டு தான் பண்ணணும், இங்கே தான் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே உங்கள் வெஹிக்கிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிங்க. விசாரித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஸ்டோரில் கொடுக்கலாமான்னு பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல உங்கள் கார் கோட்டிங் பண்ணணுமோ அதோட சரௌண்டிங்ஸ் ரொம்பவே முக்கியம். டஸ்ட் ஃப்ரீ ஏரியாவாக இருக்கணும் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு நீங்கள் செராமிக்ஸோ இல்லை செராமிக் கோட்டிங் வெளியில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு பெயிண்ட் பூத் இருக்கக்கூடாது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் வாஷ் ஏரியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கே ஒருத்தர் கோட்டிங் போட்டுட்ருப்பாங்க வண்டிக்கு, இன்னொரு இடத்துல தண்ணி பரவிட்டுருக்கோம், அது திருப்பி இங்கேயே செடிமெண்ட் ஆகும் செராமிக்ஸு. ஸோ அப்போ செராமிக் மேலே அந்த வாட்டர் வந்துட்டு செடிமெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த செராமிக் ஃபெயிலியர் ஆகிறதுக்குரிய நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதேமாதிரி லொக்கேஷன், செராமிக் கோட்டிங் நீங்கள் போடுறீங்க, போட்டதுக்கப்புறம் ஐஆர், இப்போ இவங்க வந்துட்டு ஐஆர் க்யூரிங் கொடுத்துருக்காங்க, மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஐஆர் மிஷினில் க்யூர் பண்ணுவாங்க செராமிக்ஸை. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்வல், ஒரு செராமிக் எடுத்தால் கம்ப்ளீட் க்யூரிங் டைம் பார்த்திங்கன்னா 7 டேஸ் சொல்லுவாங்க. அந்த க்யூரிங் டைமை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணுறது என்ன அப்படின்னா வண்டி கோட்டிங் போட்டுடுறோம், போட்டு முடித்ததுக்கப்புறம் வண்டி வெளியில் போகுது. வெளியில் போகும்போது இன்கேஸ் உங்களுக்கு மழை பெய்யோ இல்லை வாட்டர் வாஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வண்டி வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, கோட்டிங் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே வந்துட்டு ஐஆர் க்யூரிங் கொண்டு வருவாங்க, இன்ஃப்ராரெட் க்யூரிங் சொல்லுவாங்க. ஸோ அது கொண்டு வந்து க்யூர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு செராமிக் கோட்டிங். இது வந்துட்டு எந்த இடத்துல போடணும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பார்க்கணும். ஹுண்டாய் வேணும் இன்றைக்கி உங்களுக்கு, இவங்க வந்துட்டு இந்த காரில் தான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டெமோ காட்ட போகிறாங்க. ஒரு ஜென்ரல் மார்க்கெட்டில் இருக்கிற செராமிக் கோட்டிங், அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம்.
ஹையராக பே பண்ணுற ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை லோ காஸ்ட்டில் வெளில கொடுக்குறவங்களாக இருக்கலாம். பட் நாங்கள் கொண்டு வந்திருக்க வந்துட்டு ஒரு செராமிக் கொண்டு வந்திருக்கோம். அது போக ஷிஃப்டர்ஸோட ப்ராடக்ட்ஸ் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு காமிக்க போகிறோம். ஸோ இது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் காட்டுவார். இந்த கார் ஒன்றும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகலை, இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஷிஃப்டர்ஸோட ப்ராடக்ட் இல்லையா மணி? மோஸ்ட்லி எத்தனை லேயர்ஸ் போடுவாங்க? த்ரீ லேயர்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களால் இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்க முடியுது இல்லையா? இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் அது என்னோடய இதுக்கு விசிபிளாக தெரியுது உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்துட்டு இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பண்ணுற வேலை. எந்த லெவலுக்கு டார்க்னாக காட்டுது பாருங்கள். இப்போ த்ரீ லேயர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுறீங்களா? எதனால டைம் கொடுக்குறீங்க மணி? அது கியூரிங் ஆகற மாதிரி கோடு கோடு ஆகும். ஓகே. அதுக்கு நீ எடுத்த உடனே போட்ட உடனே தொடக்க கூடாதா? தொடக்க கூடாது. இது கம்பல்சரி 3 லேஸ் போட்டு தான் ஆகணுமா, இல்ல வந்துட்டு 1 ஆர் 2 லேஸ் போடலாமா? இதுல கம்பல்சரி 3 லேஸ் போடணும். நீங்கள் சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி பிரியும்னு சொல்கிறீங்களா, கேப் வரும்னு சொல்கிறீங்களா? ஒரே நிமிஷம் கொஞ்சம் க்ளோஸ் அப் வாங்க. க்ளோஸ் அப்பில் பார்க்க முடியாதுன்னு பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ மணி இதை தான் மீன் பண்ணுறாரு. ஸோ அது சின்ன பிரேக் மாதிரி ஆகுது, பாக்ஸும் கிளியராக தெரியுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் செராமிக், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய செராமிக் தான். ஸோ அதுவுமே உங்களுக்காக இப்போ சாம்பிள் காட்டுறார் அவர். ஸோ மித்த பிராண்ட் நேம் தெரியக்கூடாது. ஸோ அதனால் ஸ்டிக்கர்ஸ் வந்து அவங்க பிரிச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட ஏரியாஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த கார்னர்ஸ் வந்துட்டு கவர் ஆகிருக்காது. வேறஸ் வந்துட்டு நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவில் வந்துட்டு தனியாக ஒரு பேட்ச் மாதிரியே தனியாக தெரியும். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறோம் அப்படின்றதோட டிஃப்ரென்ஸ் அதுதான். இப்போ இதுலேயே வந்துட்டு சிங்கிள் லேயர் தான் அவர் மணி பண்ணியிருக்காரு. இப்போ செகண்ட் லேயர் போட போகிறாரு. தெரியுதுங்களா? இப்போ செகண்ட் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த கார்னர்ஸ் வந்துட்டு தெரியுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் லேயரில் தெரியல, கார்னர்ஸில் வந்துட்டு இப்போ செகண்ட் லேயரில் தெரியுது, தேர்ட் லேயர். ஸோ இப்போ டெமோக்காக தான் நம்ம வந்துட்டு உடனே உடனே பண்ணுறோம். ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் வந்துட்டு ப்ராப்பர் க்யூரிங் டைம்லாம் விடுவாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம காட்டுறது எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி எந்தளவுக்கு வந்துட்டு வண்டி மேலே இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இதுக்காக காமிச்சிருக்கோம். இது அதேமாரி சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்துட்டு உடனே பிரேக் ஆகிடும், அந்த லைன் ஃபார்ம் ஆகிடும். அதனால் உடனே அவர் பண்ணுறாரு.
அந்த ப்ராடக்ட் வந்துட்டு டைம் ஆகும். ஸோ அது டைம் கொடுத்து அது பிரேக் ஆகி அதுக்கப்புறம் தான் துடைப்பாங்க. ஸோ அந்த டிலே டைம் எந்த லெவலுக்கு டிலே டைம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அந்த டிலே டைம் இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் வந்துட்டு பொறுமையாக வண்டியில் வந்துட்டு பெனட்ரேட் ஆகும். நீங்கள் அந்த டிலே டைம் இல்லாமல் உடனே உடனே வேலை செய்கிறதுனால காஸ்ட் வந்துட்டு எஃபெக்டிவாக கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியுது மார்க்கெட்டில். ஆனால் அது வண்டியில் எந்த அளவுக்கு இருக்கும்னா அது ரொம்பவே கம்மி தான். இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி காட்டுறோம், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு செராமிக்கில் வந்துட்டு ஜென்ரல் செராமிக்ஸில் ஏற்படக்கூடிய வாட்டரோட இது ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகமாகும் போது அதோடய பீடிங்கோட ஸ்பீடு பாருங்கள். ஒவ்வொரு 3-4 பம்ப்ஸ் பண்ணும் போது தான் வந்துட்டு உங்களுக்கு அது பீடிங் வந்துட்டு இதாகும். கொஞ்சம் ஹோல்ட் ஆகும் இல்லையா, அதில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. ஸோ நம்ம இன்னொரு ப்ராடக்ட் காட்டலாம். இதோட பீடிங் எஃபெக்ட் பாருங்கள், அது எவ்வளோ நேரம் கழித்து பீட் ஆகுது, இது எந்த நேரத்தில் பீட் ஆகுதுன்றது பாருங்கள். சிம்பிள்ங்க, இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் ஒரு ப்ராடக்டில் செராமிக் கோட்டிங்கில். மார்க்கெட்டில் வந்துட்டு இதுலேயும் தண்ணி ஓட்டாது, இதுலேயும் தண்ணி ஓட்டாது. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்கும் போது கஸ்டமர்ஸ்கிட்ட காட்டும் போது பாருங்கள் இதில் தண்ணியே ஓட்டலை, இது வந்துட்டு இப்படி இருக்குது, பபுள்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. நான் இதை வந்துட்டு ஒன்றும் டெப்த்தாக காட்ட சொல்கிறேன், கொஞ்சம் கேமரா பக்கத்தில் கொண்டு வாங்க. ஸோ டெப்த்தாக பாருங்கள், இதோட வாட்டர் மார்க்கோட அந்த ரவுண்டோட லெவல் பாருங்கள், ஈவனாக இருக்காது. ஸோ அது ஈவனாக இல்லை. இதே இது அந்த ப்ராடக்ட்லேயும் போய் காட்டலாம். ஸோ பாருங்கள் இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒன்றும் இது பீட் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் பாருங்கள் இதெல்லாமே ஒன்றும் கண்டினியூஸாக பீட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மூணு இது நீங்கள் நோட் பண்ணுங்கள், இங்கே ஒன்று பீட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் காமிச்சது வந்துட்டு பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்டில் இது வந்துட்டு பீட் ஆகிட்டு தான் இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வண்டியை ப்ரொடக்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரேட் நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க, நீங்களும் போய் ரேட்டு கம்மியாக இருக்குது பரவாயில்ல அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அது ரொம்பவே தப்பு. இல்லை ரேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்தா குவாலிட்டி தி பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்பவே பெரிய தப்புங்க. செராமிக் ஆகட்டும், செராமிக்லேயே இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்மளால் காட்ட முடியும். இன்னொன்று, ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் இந்த ப்ராடக்ட்லையும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 70-80% வந்துட்டு வெஹிக்கிளில் இருக்கிற அந்த வாட்டரோட ஸ்டிக்னஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுதுங்க. இது வந்துட்டு ஒன்றும் கிளியராக இருக்குங்க, பட் இதில் அந்த இது இல்லைங்க, அது ஒன்றும் அந்த தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒன்றும், ஸோ நம்மளால் பார்க்க முடியுது இது எந்தளவுக்கு ஒன்றும் தண்ணி வண்டி மேலே ஒட்டியிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இதே இது வந்துட்டு இங்கே பாருங்கள், சுத்தமாக நம்மளோட ஃபிங்கர் மார்க்கு தான் கீழே தெரியுது, தெரியுதுங்களா? இது வந்துட்டு ஃபிங்கர் நம்மளோட மார்க்குங்க. ஆனால் இதில் பாருங்கள் ஒன்றும் ஸ்டில் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அகெயின் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, நம்ம திருப்பியும் அதில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஃபிங்கரோட மார்க்ஸ்லாம் இருக்குது, ஒன்றும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் தண்ணியை. இன்னும் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஒரு செராமிக் அப்படின்ற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வண்டி மேலே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சாச்சு. ஸோ ஒரு வண்டி நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணுறது தப்பு இல்லை, ஏன்னா அது உங்கள் வண்டி. வண்டி கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்க முடியாது. ஒரு 1-2 இயர்ஸ் கழித்து உங்கள் வண்டியில் வந்துட்டு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக எங்கேயாவது போய் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக அதனால் இஷ்யூ இருக்கும். அது போக அவங்க ஃப்யூச்சரில் இருப்பாங்களா மாட்டாங்களானு நம்மளுக்கு தெரியாது. பட் நியூ கமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு.
உங்கள் வெஹிக்கிளுக்கு ஏதாவது டீட்டெயிலிங் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வரலாம். கோயம்புத்தூரில் வந்துட்டு எம்ஜி கார் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, திருப்பூரில் சென்னைக்கரை பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது, தஞ்சாவூரில் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. அது போக வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு கொச்சினில் போனீங்க அப்படின்னா செரநல்லூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்துட்டு வோக்ஸ்வேகன் கார் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அது லூலு மால்லேருந்து ரைட் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டோர்ஸ் இப்போ ப்ரெசெண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஏரியாஸ் இது எல்லாமே. இது போக இங்கே வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ஒரு டீட்டெயிலிங் யூனிட் டீட்டெயிலிங் சென்டர் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வரலாம். தமிழ்நாடு இருந்துச்சுன்னா சாப்டர் 11 கோயம்புத்தூர் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். மிஸ்டர் ஜனான்னு சொல்லி அங்கே இருப்பார். இதே வந்துட்டு கேரளாவாக இருந்துச்சு அப்படின்னா கொச்சினில் வந்துட்டு பன்யாஸ்கான் ரஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க, நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வண்டியோட டீட்டெயிலிங் பண்ணணும், அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் வந்து எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது போக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷிஃப்டர்ஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ்ன்ற எங்கள் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் வெப்சைட் இருக்குது www.shiftersautomotives.net. அது போக எங்கள் யூடியூப் சேனல் இருக்குங்க, நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ, பாய் பாய்.